ஹாய் வெல்கம் டு ராஜாவுக்கு செக் சேனல் இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேம் விளையாடினேன் அவர் வந்து அமெரிக்கன் பிளேயர் இஸ் அமெரிக்கன் பிளேயர் இஸ் ப்ரைனேட் அவர் நேம் வந்து ப்ரைனேட்டு அவர் வந்து பிளாக் விளையாடுறாரு அவர் கூட நான் வந்து ஒயிட் விளையாடுறேன் இந்த கேம் வந்து ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் செம்ம ஒரு ஃபுலிஷ்னஸ் அவர் ஒரு இதில் ஒரு ட்ராப்பில் அவர் ஏமாந்துட்டார் அவர் இந்த மாதிரி வந்து ட்ராப்பில் அவர் ஏமாந்தார் எப்படி ஏமாந்தார்ன்றது பார்க்கலாம் உங்களுக்கு நான் ஓப்பனிங்கில் நான் என்ன கேம் யூஸ் பண்ணேன்னா இ ஃபோர் யூஸ் பண்ணேன் அதுக்கு வந்து அவர் வந்து சி ஃபைவ் யூஸ் பண்ணிணாரு நான் டி ஃபோர் யூஸ் பண்ணேன் அப்போ சி இன்ட்டு டி கட் பண்ணார் கட் பண்ணதுக்கு நான் குயின் இன் டூ டி ஃபோர் கட் பண்ணேன் திரும்பி அவர் நைட் என்சி சிக்ஸ் வச்சார் அந்த என்சி சிக்ஸுக்கு நான் குயின் என்ன பண்ணால் ரிட்டர்ன் டி ஒன் கொண்டு வந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் என்எஃப் சிக்ஸ் வச்சாரு அட்டாக் திஸ் இ ஃபோர் பானு அதுக்கு வந்து நான் என்சி த்ரீ வச்சேன் என்சி த்ரீக்கு வந்து இ சிக்ஸ் விளையாடுனார் அவர் இ சிக்ஸுக்கு வந்து என்எஃப் த்ரீ நான் விளாட்னேன் நெக்ஸ்ட்டு அவர் வந்து பிஷப் பி ஃபோர் விளையாடுனார் அந்த பிஷப் பி ஃபோருக்கு நான் வந்து பிஷப் பி டூ வச்சேன் ஏன்னா சப்போர்ட் திஸ் ஒன் சப்போர்ட் திஸ் நைட்டு அதுக்காக வந்து அவர் என்ன பண்ணேன்னா பி இன் சி த்ரீ விளாட்னாரு நான் திரும்பி பி இன் டூ சி த்ரீ விளாட்றேன் அவர் கேசிட் விளாடுனாரு நான் உடனே என்ன பண்ணேன் இ ஃபைவ் விளாட்னேன் இ ஃபைவுக்கு அவர் என்ன பண்ண விளாட்றாருனா நைட் டி ஃபைவ் விளாட்னாரு நான் உடனே என்ன பண்ணேன் பிஷப் சி ஃபோர் விளாட்னேன் பிஷப் சி ஃபோருக்கு அவர் என் இன் டூ சி த்ரீ நான் பி இன் டூ சி த்ரீ விளாட்னேன் அப்போ ஏ சிக்ஸ் வந்து விளாட்னாரு நான் என்ன பண்ணேன்னா பிஷப் பி த்ரீ விளாட்னேன் பிஷப் டி த்ரீ விளாடுனேன் பிஷப் டி த்ரீக்கு வந்து குயின்ஸ் குயினை வந்து சி செவனுக்கு வந்து கொண்டு வந்தார் நான் என்ன பண்ணேன் குயின் இ டூ விளாடினேன் குயின் இ டூ விளாட்ன பர்பஸ் வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து குயினை வச்சு அவங்க சிக்கன் வெயிட் பண்ணலான் தான் அந்த குயின் ஈட்டு விளாட்னேன் அவருக்கு அதுக்கு பீஃபை விளாட் விளாட்னாரு பீஃபைவுக்கு நான் கேன்சல் பண்ணேன் நான் கேன்சல் பண்ணதுக்கு பிஷப் டி பி செவன் விளாட்னார் பிஷப் பி செவனுக்கு நான் குயின் இ ஃபோர் விளாட்னேன் இப்போதான் அவர் ஏமாந்தார் அவர் வந்து அதை யோசிக்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு செக்கன் மேட்டு இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்றது அவர் யோசிக்கலை அவர் என்ன விளையாட்டார் பார்த்திங்கன்னா இப்போதான் அவர் ஃபுல்லிஷாக ட்ராப் பண்ணேன் அவருக்கு இப்போ பாருங்கள் நான் கொண்டு போயிட்டு ஹெச் செவனில் வச்சேன்னா குயினை கொண்டு போய் ஹெச் செவனில் வச்சேன்னா செக்கன் மேட்டு அதை அவர் யோசிக்கவே இல்லை அவர் ஃபுல்லிஷாக ஏமாண்டார் என்ன ஏமாந்தார்னா என் குயினுக்கு அட்டாக் தராரு என் குயினுக்கு அவர் நைட்டு வந்து கொண்டு போயிட்டு இ செவனில் வச்சு என் குயினுக்கு அட்டாக் தராரு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயின் இன்டூ ஹெச் செவன் செக்கண்ட் வெயிட் பண்ணிட்டேன் அவர் இதை பார்க்கவே இல்லை அதனால அவர் ஐடியாலாம் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட திங்கிங் கேமே மட்டும் தான் திங்க் பண்ணுவாங்க ஆப்போனண்ட் என்ன விளையாடுறாங்கன்னு சொல்லி திங்க் பண்ண மாட்டாங்க செஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது நம்ம என்ன விளாட்றமோ நம்ம திங்க் பண்ணி வச்சுக்கணும் ஆப்போனண்ட் என்ன விளையாடுவாங்களோ அதுக்கும் சேர்த்து திங்க் பண்ணி வைக்கிறோம் அதுக்கு பெட்டரான மூவ் எதுவோ அதை தான் நம்ம விளையாடணும் இருக்கல்ல சூப்பர் மூவ் எக்ஸலன்ட் மூவ் அப்படி அதை மட்டும் தான் நம்ம விளையாடணும் எப்போவுமே எக்ஸலென்ட் மூவ் நீங்கள் விளையாடின்னே இருந்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்டையுமே தோக்க மாட்டேங்க ஓகேவா நான் குயின் ஹெச் டூ ஹெச் செவன் வந்து செகன் மேட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அதை ரியலைஸ் பண்ணுறேன் இத்தனைக்கும் என்னோட ரேட்டர் ரேட்டர் நல்ல ரேட்டர் பிளேயர் தான் அவர் வந்து இந்த மாதிரி லாஸ் ஆகிருக்கிறார் பிகாஸ் வந்து அவரோட இப்போ திங்கிங்கே தான் திங்க் பண்ணுறாரு மற்றவங்க திங்கிங்கை திங்க் பண்ணலை ஓகேவா அதனால் வந்து நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் செக்கன் மேட்டு மட்டும் எப்போ வேணால் கூட எந்த சூழ்நிலை வேணாலும் அதே மாதிரி எவ்வளோ பவர் வேணால் கூட நீங்கள் லாஸ் பண்ணலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் ஆனால் ஒரு செக்கன் மேட்டுக்காக எத்தனை பவர் வேணால் கூட நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் ஓகே வியோஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வியோஸ் தேங்க் யூ